ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க, இந்த வீடியோவில் ஒரு 10 நிமிஷத்தில் இட்லி தோசையைக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணலாம். இது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேங்க. இப்போது பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பொடிசா 3 வரமிளகாய்ங்க, தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. ரெடியாக ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு உளுந்து போட்டு தாளித்து வச்சுருங்க. அண்டு 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவை தண்ணியில் கரைச்சி ரெடியாக வச்சுருங்க. இது வந்து வெங்காயம் வந்து நம்ம மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா ஆறு வரமிளகா உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அந்த தக்காளி வந்து நான் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன், பண்ணிக்கலாங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம், நான் சேர்க்கலை. அண்டு இப்போ அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக உப்பு போட்டு அடுப்பு சிம்மில் வச்சிடலாங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். அண்டு 1 பிஞ்ச் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரத்துக்கு தேவை அப்படின்னா கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டுங்க. நான் கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவை கரைசல் அதில் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. குழம்பு வந்து ஒரு கொதி வந்துச்சுன்னா குழம்பு ரெடி. மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். நீங்கள் இட்லி தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தேங்காய் அரைச்சி வைக்கிற குருமாவை இது வந்து உங்களுக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். திடீர்னு உங்களுக்கு ஒரு குழம்பு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரெசிபியை சூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்குங்க, செஞ்சு பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.